Vanakkam, this is the Environmental Protection Awareness Campaign titled Say No to Plastic Bags at Tamil Nadu. Our organization is working with Ministry of Environment and Tamil Nadu Pollution Control Board for abolishing using the plastic bag from the Tamil Nadu state. We are going to distribute around 2.5 crore cloth bag all over the Tamil Nadu state, and we are distributing around 20 lakh bags in Chennai. அதே மாதிரி பிளாஸ்டிக்ல தட்டு சாப்பிடுற தட்டு பாத்தீங்கன்னா பல பேர் வீட்டில் ஈஸியா கலவுறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி அந்த தட்டுல சூடான சாதம் குழம்பெல்லாம் போட்டு சாப்பிட்றீங்க, அதுவும் நமக்கு கெடுதலை தான் கொடுக்கும். அதனால பிளாஸ்டிக் தட்டுலையும் சாப்பிடாதீங்க, யூஸ் ஆன் த்ரோவையும் யூஸ் பண்ணாதீங்க. நாகரிகம் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனித இனம் பல்வேறு துறையில் புது புது வளர்ச்சியை அடைந்து வந்துள்ளது. இது ஒரு பாதகமான செயல் எதுவென்றால் ஒவ்வொரு பொருட்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பின்பும் அப்பொருளின் பயன்பாட்டிற்கு பின்பும் ஒரு தீய வினையை மனித இனம் இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டே வந்திருக்கின்றது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அழிப்பது என்பது எளிதன்று. சில பொருட்களை அழிப்பதற்கு 500 ஆண்டுகள் கூட ஆகும். 500 ஆண்டுகள் கூட பிளாஸ்டிக்கள் மக்குவதில்லை. சமீபத்தில் திமிங்கம் ஒன்று கரை ஒதுங்கியது. அதன் மூக்கில் பிளாஸ்டிக் மூடி ஒன்று மாட்டியதால் உணவு உண்ண முடியாமல் இறந்து கரை ஒதுங்கியது. அந்த காலத்தில் வாழை இலையில் தான் உணவு உண்டார்கள். வாழை இலை எளிதில் மக்கிவிடும். ஆனால் தற்போது பயன்படுத்தும் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பொருட்களால் பூமி மாசடைகிறது. அதனால் அரசாங்கத்தால் கூட பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கவர்களின் சூடான தீ வாங்குவது தவறானது. பிளாஸ்டிக் பைகளில் சூடான டீ குடிப்பதால் கேன்சர் உண்டாகிறது. பிளாஸ்டிக்ல இருக்கிற டை ஆக்சைடு என்கிற கெமிக்கல் டீயில் கலக்கிறது. அந்த டீயை நாம் குடிப்பதால் கேன்சர் வருகிறது. அது மட்டுமல்ல, நாம் குடிச்சு விட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பைகளில் தேங்கி நிற்கும் நீரால் தான் டெங்கு மலேரியா போன்ற நோய்களும் ஏற்படுகின்றது. நீங்க ஈஸியா குடிச்சிட்டு போடுற பிளாஸ்டிக் குப்பைகளில் பறந்து சாக்கடைகளில் அடித்துக் கொள்கிறது. ஒரு சின்ன மழை பெய்தால் போதும், அந்த சாக்கடை வேற எங்கும் செல்லாமல் அங்கேயே அடைத்து நிற்கும். அப்புறம் என்ன, அந்த சாக்கடை நீரில் தான் கொசு உற்பத்தி ஆகிறது. அந்த கொசுவால் தான் டெங்கு மலேரியா போன்ற எல்லா நோய்களும் பரவுகிறது. நம்மை மட்டும் அந்த நோய்கள் தாக்குவதில்லை, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு வாழ இருக்கும் குழந்தைகளையும் இப்போதே அழித்து விடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹமார ஸ்கூலுக்கும் இஜ்ஜத்தேகோ ஆக்கோ ஹெசோ உத்தர்கஷ் குளோபல் ஃபவுண்டேஷன் ஃபார் பிரவீன் ஜாதர் உன்கோ பி செக்ரட்டரி பிரசிடென்ட் லோன் உன்கோ பி ஹமார ஸ்கூல் செ பி ஹமார படத்து சோ பச்சன் செ பி சுக்ரியா போல்கோ துமான செ ஜாக்கர்.